हेलो गाइस, वेलकम टू अवर चैनल। इनकी வந்து எங்க காலேஜில வந்து சிசியும் அப்புறம் டிசியும் தரேன்னு சொல்லிருந்தாங்க, சோ கிளம்பி வந்தாச்சு. இங்க வந்து பார்த்தா ஒரு புது பொருளை ஒன்று லைப்ரரி கார்டில் வந்து எனக்கு ஒரு புக் பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பட் நான் அந்த புக் எடுக்கல, பசங்களுக்கு என்ன எடுத்து கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் ஒரு புக் பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அது கொடுத்தா தான் சர்டிஃபிகேட் தரேன் சொல்லிட்டாங்க. ஸோ சிவா கிட்ட சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்தான். சிவா வந்து அந்த புக் எடுத்துகிட்டு வந்தான், அதை எடுத்து போய் லைப்ரரியில் கொடுத்தா அது வந்து பழைய எடிஷன்ப்பா, நீ எடுத்த புக் வந்து புது எடிஷன், எனக்கு அதே எடிஷன் புக் வேணும் இல்லைனா அதுக்கு அடுத்த எடிஷன் புக் வேணும், பழைய எடிஷன் வேணாம்னு சொல்லிட்டாங்க. வெளில வந்து சொல்லிட்டாங்கன்னு வெளியே வந்து பார்த்தோன்னா கட்டை வந்துட்டான் அதுக்குள்ளே, கட்டையோட என்ட்ரி. சரி, கட்டைக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு வரும் கேஷ்கிட்ட பேசிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் குரூப்பில் ஒரு மெசேஜ் தட்டி விட்டேன். பசங்கள்டே யாருன்னா வச்சுருந்தா சொல்லுங்கடானா, நம்ம தெய்வம் மாதிரி சைக்கிள் வந்து, சைக்கிள் மீன்ஸ் அவர் ஷார்ட் நேமு, அவன் பேர் வந்து வினோத், அவன் இருக்குன்னு எனக்கு வந்து சொன்னான். ஸோ டக்குன்னு கிளம்பியாச்சு, கரெக்டாக கோயம்பேடு மெட்ரோவில் இருக்கேன் வச்சா வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டான். எடுத்தோ வண்டியை 15 கிலோமீட்டர் தான், ஆனால் அதுவே 40 நிமிஷம் காட்டுச்சு. போயிட்டு அடி போயிட்டு ரிட்டர்ன் வந்தே கரெக்டாக 1 ஹவர் ஆகி, கரெக்டாக 1 ஹவர் அந்த ஸ்பீடில் வந்துட்டேன். நல்ல வேலை புக்கு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு லைப்ரரியில் கொடுத்துருவாங்க, கிளம்பியாச்சு. அவ்வளோ ஸ்பீடு, சரி முடிச்சுட்டு இன்றைக்கே வாங்கிடலாம் அப்படி இருக்க வேணாம்னு சொல்லி தான் சீக்கிரம் போய் வாங்கினேன். 12 o'clock ஸ்டாஃப்ஸ்லாம் போயிடுவாங்க. ஸோ புக் எடுத்துகிட்டு லைப்ரரிக்குள்ளே போயிட்டேன், போய் கொடுத்துட்டேன். சார் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டார், கிறுக்கல் அதெல்லாம் இருக்கான்ட்டு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே நாங்கள் எடுத்துக்கிறோன்ட்டு. பாவம் சுஷ்மிலுக்கு தான் வந்து ஒரு புக்கு கிடைக்கல, ஒரு புக்கு வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அது வந்து சிவா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான், இன்னொரு புக்கு வந்து தெர்மோடைனமிக்ஸ் அதுதான் கிடைக்கல. ஒரு வழியாக புக்கில் சைனை போட்டார், அதுக்கப்புறம் போய் புக்கு கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் தி புக் சைக்கிள். சுஷ்மேலுக்கு வந்து தெர்மோடைனமிக்ஸ் புக் எடுத்துட்டாப்புல, அதுவும் வந்து ஆத்தர் ராஜ்புட்டா. கிடைக்க எங்கே கிடைக்குன்னு தெரில, அந்த கொடுமையில் தான் ரெண்டு பேர் சுற்றி சொல்லுவோம். அந்த புக் இருந்தால் தான் சர்டிஃபிகேட்டு. ஸோ ஃபைனலி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு, சர்டிஃபிகேட்டும் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ வெற்றிகரமாக பிஏ முடித்து விட்டோம், போஸ்ட் கம்ப்ளீஷன் டிசி. காலேஜ் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன நம்ம இது வந்து சப்மிட் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. மை வெரி வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சைக்கிள் ஸ்டார் வினோத்குமார். அவன் இல்லைனா வந்து டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்க மச்சான், வந்துரு மச்சான் டக்குன்னு வா எடுத்துகிட்டு போகலான்ட்டு 1 ஹவரில் போய் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணலாம், கண்டிப்பாக இன்றைக்கி வாங்கியே இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கே முடிச்சிடலாம் தான் நினச்சோம், ஏன்னா அந்த அந்த எங்களோட மென்டார் எப்போ வராரோ அப்போ தான் திருப்பி வந்து வாங்க முடியும். ஸோ இன்றைக்கே முடித்து வெற்றிகரமாக என்னோடய சிசி வாங்கியாச்சு. ஸோ பனிமலரோட லைஃப் முடிஞ்சது, இன்ஜினியரிங் லைஃபே முடிஞ்சிச்சு. மிஸ்ஸிங் என்னோட அனுபவம் நான் இன்னைக்கு அழுவாத குறையாக தான் இருக்கேன். சத்தியமா என் கிளாஸை பார்க்கும்போது அழுவ வந்துருச்சிங்க, உண்மையோட மாறிட்டா. என்னால அது வெளில அது அந்த தேர்ட் இயர்ல நாங்கள் பண்ணாத, இதுக்கு மேலே சிவா பேசிவிட்டா உண்மையை கக்கிடுவோம், அதனால வந்து ஸ்டாப் பண்ணிருந்தோம் அங்கேயே. சில பல சேட்டைகள் நிறைய நடந்து அந்தப்பா மறக்கவே முடியாத அனுபவங்கள். இந்த ரோட்லாம் லேப் ரோடு, இதெல்லாம் லேப் பொறுமையாக நடந்து போவோம். அதெல்லாம் வந்து பப்ளிக்கா, ஆமாம் பப்ளிக்கா எதுவுமே சொல்ல முடியாது. தட்ஸ் தி லைஃப் ஆஃப் பனிமலர், செமையாக இருக்கும். ஆமாம் சிஸ்மிலுக்கு தான் வந்து ரெண்டு புக்கு, ஒரு புக்கு இருக்குது, ஒரு புக்கு பாலன் சிவா தினம் கொடுத்துட்டான், இன்னொரு தெருமா புக்குக்காக வெயிட்டிங். அது தலைவன் வந்து யூனிக்காக ஒரு புக் எடுத்திருக்காரு ராஜ் போட்டுட்டு, போய் வாங்கினு தரணும் பார்ப்போம். போய் சாப்பிட்லாம் பசிக்கு, இங்கே வந்து சோறு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, சோறுலாம் கிடையாதுப்பா அப்படின்ட்டு. நோ சோறு இன் பனிமலை, நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு நம்ம பார்ப்போம். திஸ் இஸ் ஜங்ஷன், இங்கே தான் வந்து வெயிட் பண்ணோம், பஸ்ஸெலாம் வரும் பழைய பிஐடியிலேருந்து வரும். அதே இதுதான்
இந்த இடத்துல தான் வந்து எங்கள் பஸ்ஸெலாம் நிற்கும், திருவள்ளூர் பஸ்ஸெலாம் நிற்கும். நம்ம பஸ் நடை ஏறிட்டு ஃபன் பண்ணோம். அந்த பஸ் ஏறுமோ இல்லையோ, பேகை போட்டு வெளில நிறுத்திப்போம். டீஸ் பில்ல கேட்டுட்டு ஜாலியாக உட்காந்துருக்கோம் வெயிட்டிங் ஹாலில். இதுதான் பனிமலரோட வெயிட்டிங் ஹால். ஏசி ஏசி போட்டு உட்காந்துருவோம். அங்கே உட்காந்துருவான் பசங்க, பேசினே இருக்கான, வரமாட்டானுங்க. இங்கே தான் ஏசி இருக்கு, இங்கே போட்டு உட்காந்துட்டேன் நான். இவன் இந்த காலேஜ்லாம் பச்சான், ஆனால் வெயிட்டிங் ஹாலே பார்க்கலையே. நீ வெயிட்டிங் ஹாலே பார்த்துல ஃபஸ்ட் டே வந்தப்போ இந்த மார்க்ஸ்லாம் கொடுத்துட்டு உட்கார வைப்பாங்க வெயிட்டிங் ஹாலில் உட்காருங்க அப்படின்ட்டு. நல்லாயிருக்கும். பாய்டா பாய்டா பாய். அவ்வளோதானே, காலேஜை கடைசியாக பார்க்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டேன் நான். ஸோ தட்ஸ் இட், தட்ஸ் தி லைஃப். நெக்ஸ்ட் ஆஃபுக்கு கிளம்பிடுவோம். அவ்வளோதான், காலேஜ் விட்டு வெளியே வந்தோடனே எதிரிலேயே கேஎஃப்சி. ஸோ இங்கேயே லஞ்சு முடிச்சலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணோம். ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டுருந்தோம். அப்படியே நம்ம வர்ஷிக்கும் கூப்பிட்டோம், கரெக்டாக சார் என்ட்ரி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் நாங்கள் ஆர்டர் பண்ணி எல்லாம் வந்துருச்சு. ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பட் அவ்வளோ நேரம் ஆர்டர் பண்ணதே வந்து நாங்கள் 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு என்ன சொல்கிறது, சாப்பிட்ட ஃபீலிங்கே இல்லை எனக்கு. ஸோ நான் டபுள் டவுன் பர்கர், டபுள் டவுன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ செமையாக இருந்துச்சு அது, வெளுத்து கட்டியாச்சு அதை. எனக்கு சுத்தமாக வந்து வயிறு ஃபில்லே ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ திருப்பி கீழே போயிட்டு அல்டிமேட் சேவிங் பக்கெட் வாங்கிட்டோம். வாங்கி அது ஒரு வெளுத்து கட்டிட்டு, ஸோ அப்புறமா வந்து எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. இன்னும் பைசல் பண்ணிருக்கானுங்கடா, ஹெச்சில வேலை செஞ்சுன்னு இவ்வளோ கஞ்சா இருக்க முடியாது. ஸோ ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போது எல்லோரும் பிரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ ஒரு செட் ஆஃப் பேட்ச் தான் வந்து இன்னைக்கு கூப்பிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்தந்த பேட்ச் பிரிஞ்சு பிரிஞ்சு கூப்பிடுவாங்க. ஸோ எஸ் எல்லாம் முடிஞ்சுங்க. ஸோ சி யூ ஆல் கைஸ் இன் அனதர் கிரேட் வீடியோ. டில் தென் பை பை அண்ட் டேக் கேர்.